பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s நைட் சூட்ஸ், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். ரவி கலர்ஸ், இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. சுற்றுலா பயணிகளை பரிசோதனைக்கு பிறகே புதுச்சேரிக்குள் அனுமதிக்க வேண்டும் என்பது குறித்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அபாயகரமானது என அறிவிக்கப்பட்டுள்ள ஒமிக்ரான் வைரஸ் கர்நாடகாவில் இருவருக்கு கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அவர்களிடம் தொடர்பில் இருந்த மேலும் 10 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. எனவே வாரத்தின் இறுதி நாட்களில் கர்நாடக மாநிலத்தில் இருந்து 4000 சுற்றுலா பயணிகள் ரயில், பேருந்துகள் மூலம் புதுச்சேரிக்கு வருகின்றனர். அவர்கள் இரு தடுப்பூசி செலுத்திக் கொண்டார்களா என ஆய்வு செய்து உரிய வழிகாட்டுதல்களுடன் புதுச்சேரியில் தங்க அனுமதிக்க வேண்டும் என்று கூறியுள்ள அவர், கேளிக்கை விடுதிகள், சுற்றுலா பயணிகள் கூடும் இடங்களான கடற்கரைகளுக்கு முழுமையான ஊரடங்கு காலத்தில் இருந்த சில கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும், ரயில் நிலையத்தில் மருத்துவக்குழு அமைத்து பரிசோதிக்க வேண்டும், விடுதிகளில் சுற்றுலா பயணிகளை உரிய மருத்துவ பரிசோதனை சான்றிதழ் வைத்துள்ளார்களா என ஆய்வு செய்த பின்பே தங்க அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் கர்நாடக மாநிலத்தில் 2 நபர்களுக்கு இந்த நோய் தொற்று உருவாகியுள்ளது. அவர்களுடன் தொடர்பில் இருந்த 10 மேற்பட்ட நபர்களுக்கும் இந்த நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வந்து நாங்கள் தொடர்ந்து சொல்லின்னு வரோம். இது கர்நாடகத்திலிருந்து இன்றைக்கி கூட நம்மளுடைய ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் மூலமா ஒரு 3000 மேற்பட்ட ஜோடிகள் இங்கே வந்துக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான பரிசோதனை செய்யாமலே அவங்க மற்ற இடத்துக்கெலாம் சுற்றி திரிகிறாங்க. நாளைக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த சுற்றுலா நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து கர்நாடகத்திலேருந்து கேரளாவிலேருந்தும் நம்ம மாநிலத்துக்கு வராங்க. அவங்களுக்கு வந்து குறைந்தபட்ச ஒரு அடிப்படை பரிசோதனைனாச்சும் வந்து இந்த அரசு செய்யணும். எந்த அரசாக இருந்தாலும் மக்களுடைய உயிர் மீது அக்கறை செலுத்தணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுடைய மாநிலத்துடைய வருவாய், மற்ற பிரச்சனையெல்லாம். இன்றைக்கி நம் மாநில மக்களுடைய நலனை கருதி முழுமையாக சனி ஞாயிறு அனைத்து சுற்றுலா தலங்களையும் இழுத்து மூடணும். கர்நாடகத்திலிருந்து இன்றைக்கி வந்து ஆயிரக்கணக்கானவர்கள் புதுச்சேரி மாநிலத்துக்கு வருகை தந்துருக்கிறாங்க. அவங்கள வந்து இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷனில் கூட குறைந்தபட்ச பரிசோதனை செய்து கூட அங்கே யாருமே ஆள் இல்லை. நம்முடைய புதுச்சேரி மாநில எல்லையில் கார் மூலமா வரவங்கள செக் பண்ணதுக்கு யாருமே பண்ணலை. இது வந்து நாங்கள் வந்து முன்தினமும் அதிமுக சார்பில் எங்களுடைய கூட்டணி அரசு தான் இதை வலியுறுத்தி நாங்கள் சொல்கிறோம். ஆனாலும் இந்த புதுச்சேரி அரசில் இருக்கின்ற சுகாதாரத்துறை, அது சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகளுடைய ஒரு அலட்சிய போக்கு. இன்றைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் இந்த நோய் தொற்று பரவுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முத்து சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.